சர்தை அதிகாரம் 3. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அப்போஸ்தலர் யோவான் சர்தை பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். யோவானுடைய ஊழியத்தின் மூலமாய் முதன் முதலாக ரட்சிக்கப்பட்டவர்கள் சர்தை பட்டணத்தார்தான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சர்தை பட்டணத்தை பற்றி மேலும் ஒரு செய்தி உள்ளது. கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு சர்தை பட்டணத்தாரே முதன் முதலாக எதிர்த்து நின்றவர்கள் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்லும்போது தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று சொல்லுகிறார். 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். அவரிடத்தில் வெவ்வேறு விதமான வல்லமைகள் உள்ளது. 7 என்பது பூரணத்தை குறிக்கிற எண். 7 ஆவிகள் என்னும் வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ வல்லமையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடம் தேவனுடைய 7 ஆவிகளும் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனிடத்தில் பரிபூரணமாக வாசம் பண்ணுகிறார். சர்தை சபையாருக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் தேவைப்படுகிறது. ஆவியானவரே அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை புதுப்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 7 நட்சத்திரங்களை உடையவர். 7 நட்சத்திரங்களும் சபைகளின் தூதர்கள். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியத்தின் மூலமாகவே கிரியை நடப்பிக்கிறார். ஆவியானவர் இல்லாமல் ஊழியம் கனி கொடுக்காது. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஊழியத்தில் ஜீவனோ வல்லமையோ இருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் பரிசுத்த ஆவியானவரையும் சபைகளையும் இணைக்கிறது. சபையில் ஆவியானவர் இல்லை என்றால் அந்த சபையில் ஜீவன் இருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவர் மூலமாய் தம்முடைய சபைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். கிறிஸ்துவானவர் சர்தை சபையின் தூதனுக்கு சொல்லும் போது ஆரம்பத்திலேயே அந்த சபையை கடிந்து கொள்கிறார். சர்தை சபையை போலவே லவோதிக்கேயா சபையையும் கர்த்தர் ஆரம்பத்திலேயே கடிந்து கொள்கிறார். கர்த்தர் கடினமான வார்த்தைகளினால் அவர்களை கடிந்து கொள்கிறார். அவர்களிடத்தில் மாய்மாலம் இருக்கிறது. தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சர்தை சபை ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்றிருந்தது. நற்சாட்சி உடையதாய் இருந்தது. கனிதரும் சபையாக இருந்தது. இந்த சபையின் மூலமாய் கர்த்தருடைய ஊழியம் அதிகமாய் நடைபெற்றது. இவர்கள் மத்தியிலே பிரிவினை எதுவும் காணப்படவில்லை. எல்லாமே கிரமமும் ஒழுக்கமுமாய் நடைபெற்றது. மனுஷருடைய பார்வையில் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. கர்த்தரும் சர்தை சபையை பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையும் மனுஷருடைய பார்வையும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் சர்தை சபையின் கிரியைகளை அறிந்திருக்கிறார். மனுஷர் மத்தியிலே சர்தை சபை உயிருள்ளது என்று பெயர் பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சபை செத்துப்போயிருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த சபைக்கு மனுஷர் மத்தியிலே நற்பெயரும் பெயரும் புகழும் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அந்த நற்பெயருக்கு சர்தை சபை பாத்திரமாயிருக்கவில்லை. சர்தை சபையார் பக்தியுள்ளவர்கள் என்று வெளிவேஷம் போடுகிறார்கள். ஆனால் சபைக்கு உள்ளேயோ தேவனுடைய வல்லமை இல்லை. சர்தை சபை உயிருள்ள சபை என்று பெயர் பெற்றிருக்கிறது. ஆனால் இது செத்துப்போன சபையாக இருக்கிறது. இந்த சபையில் ஜீவன் இல்லை. ஜீவன் இருந்தால் அசைவு இருக்கும். சர்தை சபையில் அசைவு எதுவும் இல்லை. சர்தை சபை இன்னும் முழுவதுமாக செத்துப்போகவில்லை. கொஞ்சம் உயிர் இருக்கிறது. செத்துப்போக ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் சர்தை சபையின் உண்மையான நிலைமையை பார்த்து அவர்களை எச்சரிக்கிறார். சர்தை சிமிர்னாவிற்கு கிழக்கே 40 மைல் தூரத்தில் உள்ள பட்டணம். பழங்கால லீதியாவின் தலைநகரம். சர்தை சபையை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியங்கள் கிரியைகள். அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக இல்லை. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் மட்டுமே சர்தை சபையில் இருந்தார்கள். சர்தை சபையாருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். நீ விழித்துக் கொண்டிரு.
சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறு, அதை கைக்கொள், மனம் திரும்பு.